சூரிய ஓரையில் வந்து என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சூரிய ஓரையில் வந்து நம்ம வந்து தகப்பனாரை சந்தித்து பேசலாம், பெற்றோர்களின் ஆசி பெறுதல் இது போன்ற காரியங்களை வந்து நம்ம செய்யலாம். அது இல்லாமல் வந்து அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது, அரசியல் தலைவர்களை சந்திக்கிறது, அரசாங்க உதவிகளை நாடுதல், புதுசாக பதவியேற்றல், பெரியோர்களின் உதவியை நாடுதல், சமூக சேவை காரியங்கள் செய்கிறது, சமூகத்தில் வந்து ஃபேமஸாக நல்லா புகழ்பெற்று இருக்கிறவங்களை சந்திக்கிறது, இது போன்ற காரியங்களை வந்து நம்ம சூரிய ஓரையில் செய்யலாம். சந்திர ஓரையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம்ங்கிறத வந்து பார்க்கலாம். பொதுவாக வந்து சந்திர ஓரையில் வந்து எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யலாம். அது இல்லாமல் தாயை சந்திக்கிறது, ஆலய வழிபாடு செய்கிறது, திருமண சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுதல், தியானம் செய்தல், உணவுப் பொருட்கள் வாங்குதல், புதியதாக பயணத்தை தொடங்கிறது, இது போன்ற காரியங்களை வந்து நம்ம சந்திர ஓரையில் வந்து செய்யலாம். அடுத்து செவ்வாய் ஓரையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் வந்து இரத்த சம்பந்தத்தை குறிக்கிறது. ஸோ அதனால் வந்து இரத்த சம்பந்தமான உறவினர்கள் வந்து நம்ம சந்திக்கலாம். அது இல்லாமல் உடல் உறவை ஈடுபடுவதற்கு செவ்வாய் ஓரை வந்து மிக சிறந்ததாக இருக்கும். அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு வந்து செவ்வாய் ஓரை வந்து மிக சிறந்தது. அது இல்லாமல் சொத்துக்கள் வாங்குதல் இல்லை அது சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுவதற்கு செவ்வாய் ஓரையில் செய்யலாம். அதேமாதிரி இயந்திரங்கள் வாங்குதல், இரும்பு சம்பந்தமான பொருட்கள் வாங்குதல், கட்டுமான பொருட்கள் செங்கல் ஜல்லி கம்பி வாங்குதல், இதை வந்து செவ்வாய் ஓரையில் செய்யலாம். அதுபோல் ஆயுதங்கள் வாங்குதல் காரியங்களை வந்து செவ்வாய் ஓரையில் செய்யலாம். கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வந்து செவ்வாய் ஓரை வந்து மிக சிறந்தது. ஆனால் கடன் வந்து வாங்கக்கூடாது அந்த ஓரையில். அடுத்து புதன் ஓரையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதன் ஓரையில் வந்து புதன் காரகம் சம்பந்தமான காரியங்களை வந்து நம்ம தொடங்கலாம். புதுசாக வந்து ஒரு கலையை வந்து கற்றுக்கலாம், இல்லை வியாபாரம் தொடங்கலாம், அல்லது புத்தகம் வெளியிடுதல் வந்து செய்யலாம். புதுசாக ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், லைக் ஒரு லெட்டர் அனுப்புறது இல்லை செய்தி அனுப்புறது, இது போன்ற காரியங்களை நம்ம செய்யலாம். அதேமாதிரி நிலம் வாங்குதல் செய்யலாம், ப்ரெஸ் ஆரம்பிக்கிறது, கல்வி சம்பந்தமான காரியங்களில் வந்து நம்ம புதன் உரையில் வந்து செய்யலாம். இரத்த உறவு முறையில் வந்து தாய் மாமனை குறிப்பதால் தாய் மாமனை சந்திக்கிறது, அதே போல் காதலன் அல்ல காதலியை வந்து சந்திக்கிறது வந்து நம்ம புதன் உரையில் செய்யலாம். புதன் வந்து நண்பர்களை குறிப்பதால் நம்ம நண்பர்களை தொடர்பு கொள்ளலாம். அது இல்லாமல் ஒப்பந்தங்களில் வந்து புதுசாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது, அதில் வந்து பத்திரப்பதிவு செய்கிறது, இது போன்ற காரியங்களை வந்து நம்ம புதன் ஓரையில் வந்து செய்யலாம். அடுத்து குரு ஓரையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என பார்ப்போம். குரு ஓரையில் வந்து எல்லா விதமான சுப காரியங்களை வந்து செய்யலாம். அடுத்து திருமணம் செய்தல், ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுதல், ஆன்மீக குருவை சந்திக்கிறது, தான தர்மங்கள் செய்தல், அது போன்ற விஷயங்களை வந்து நம்ம குரு ஓரையில் வந்து செய்யலாம். புதுசாக ஒரு முயற்சி ஆரம்பிக்கிறது அது வந்து குரு ஓரையில் செய்யலாம். கோவில் திருப்பணியை தொடங்குதல், அதுமாதிரி வந்து வழிபாடு செய்தல், இது போன்ற காரியங்களை வந்து நம்ம குரு ஓரையில் வந்து செய்யலாம். அடுத்து சுக்கர ஓரையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என பார்க்கலாம். சுக்கர ஓரையில் வந்து சுக்கர காரக சம்பந்தமான செயல்களை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுக்கரகாரகமான வீடு வாங்குதல், வாகனம் புதுசாக வண்டி வாங்குகிற செயலை செய்யலாம். அதேமாரி பணம் ஒருத்தவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கலாம், ஆனால் பணம் கொடுக்கக்கூடாது நம்ம அந்த ஓரையில். புதுசாக நகை வாங்கிறது, ட்ரெஸ் எடுக்கிறது, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, இதேமாரி செயலை செய்யலாம். அலங்கார பொருட்கள் வாங்கிறது செய்யலாம். திருமணம் செய்கிறது, உல்லாச பயணம் போகிறது, பொழுதுபோக்கு ஆக்டிவிட்டி சிலக்கு என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடலாம். திரைப்பட தொடக்க விழா, படப்பிடிப்பு ஆரம்பித்தல், அதேமாரி அரங்கேற்றம் செய்தல், சங்கீதம் அல்லது நாட்டியம் சம்பந்தமான கலைகளை கற்றுக்கிறது, அழகு போட்டியில் ஈடுபடுறதல், அதேமாதிரி வங்கிகளில் வந்து புதுசாக கணக்கு தொடங்கிறது, இது போன்ற செயலை வந்து நம்ம சுக்கர ஓரையில் வந்து செய்யலாம். அடுத்து சனி ஓரையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என பார்க்கலாம். சனி ஓரையில் வந்து பித்ரு காரியங்கள் வந்து செய்யலாம். நம்மள்ட்ட ஒர்க் பண்ணுற தொழிலாளர்கள் ஒர்க்கர்ஸோட வந்து நெகோஷியேஷன் பண்ணலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம். சனி ஓரையில் வந்து எந்த ஒரு சுப காரியமும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோன்னா அந்த காரியம் வந்து தடைப்படும், இல்லது வந்து தாமதமாகும். தியானம் செய்கிறதுக்கு வந்து சனி ஓரை வந்து சிறந்த ஓரையாகும்.